ஆடி மாதம் முதல் நாள் இதை செய்ய தவறாதீர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் என்பது அந்த மாதம் முழுவதும் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும் ஒரு மாதமாக வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவர் ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த ஊரடங்கினால் எத்தனை பேர் கோவிலுக்கு செல்ல முடியும் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது அப்படி கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே அம்மனுக்கான வழிபாடுகளை எளிய முறையில் செய்திடலாம் ஆடி முதல் நாள் வழக்கம் போல் அதிகாலையிலேயே வீட்டில் மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டு உங்கள் பூஜைகளை செய்யலாம் வேப்பிலையில் அம்மன் வாசம் செய்வதால் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு வாசலில் மாவிலையோடு வேப்பிலையையும் கட்டிடுங்கள் ஆடி முதல் நாளில் இருந்தே அம்மனுக்கான உங்கள் வழிபாடுகளை துவங்கிவிடுங்கள் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடும் அம்மனுக்கு புது வளையல் புடவை மஞ்சள் குங்குமம் ஆகியவை வாங்கி வைத்து வேப்பிலை மாலை கட்டி போடுவது சிறப்பு மேலும் இந்த நாளில் வாசனை பூக்களை கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பு ஆடி முதல் நாள் நிவேதனமாக கூழ் அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து படைத்திடலாம் கூடவே மாவிளக்கும் போடலாம் இந்த ஆடி மாத பூஜையை உங்கள் வசதிக்கேற்ப காலை அல்லது மாலையிலும் செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் மோர் தயார் செய்து உங்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம் அடுத்ததாக ஆடி மாத முதல் நாள் குல தெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாட்டினை தவறாமல் செய்திட வேண்டும் காரணம் குலதெய்வ வழிபாட்டிற்கு இந்த ஆடி மாதம் மிக சிறந்த மாதமாகும் சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்களை நிவேதனமாக வைத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அதேபோல் பிற்று வழிபாட்டிற்கும் உரிய மாதமாகும் இந்த மாதம் ஆடி அமாவாசை அன்று உங்கள் முன்னோர்களை மனதார வேண்டி பித்ரு தர்பணம் செய்ய தவறாதீர்கள் இறுதியாக இந்த ஆடி மாத முதல் நாள் அன்று கோமாதாவிற்கு அகத்திக்கீரை கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது மிகவும் நல்லது இதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை உங்களால் கண்கூடாகவே பார்க்க முடியும் ஆக இந்த ஆடி மாத முதல் நாளை தவறவிடாதீர்கள் மேலே நாங்கள் கொடுத்த இந்த தகவல்கள் யாவும் உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் மஞ்சள் குங்குமம் பணம் வலம்புரி சங்கு மஞ்சள் பூசிய தேங்காய் வைரம் செந்தாமரை கோ கரந்த பசும்பால் தாம்பூலம் சடாரி அஷ்டலட்சுமி விளக்கு என சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அந்த வரிசையில் கிராம்பு மற்றும் ஏலக்காயும் கூட அடங்கும்